வணக்கம் இன்னைக்கு வெற்றி கிச்சனில் கோழி ஈரல் எப்படி வறுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ எப்படி வறுக்கலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கால் கிலோ ஈரல் வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கடை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு மூணு கிராம்பு போட்டுக்கலாம் இதை நல்லா பொரியணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கீத்து கருவேப்பில சேர்த்துக்கலாங்க கருவேப்பில நல்லா பொறிஞ்சதும் பட்டை மிளகா ஒரு அஞ்சாறு நல்லா கிள்ளி இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க இது நல்லா லைட்டாக நல்லா வறுத்துடணும் வறுத்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கணும் வெங்காயத்தை நல்லா வேக வச்சிடணுங்க அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு தூவி நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஈரலை சேர்த்துக்கலாம் ஈரல் வந்து நல்லா அந்த வெங்காயத்தில் நல்லா வதங்கணும் பாதி வெந்திருக்கும் போது நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும் மஞ்சத்தூள் அப்போ தான் அந்த கவுச்சிலாம் இருக்காது இப் நல்லா வதக்கிருங்க அப்போ தான் அந்த நல்லாயிருக்கும் இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அடுத்து ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கிரேவி நல்லா வதக்கிருங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சதுக்கப்புறம் இறக்க போகிற சமயத்தில் மிளகு சீரகத்தூள் லைட்டாக தூவிட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டு எடுத்துருங்கங்க அவ்வளோதாங்க ஈரல் ரெடி ஆயிருச்சு ஈரல் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அடிக்கடி இதை செஞ்சு வீட்டில் சாப்பிடுவீங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க ஓகே பாய்